அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு செப்டம்பரில் நிலுவையில் இருக்கக்கூடிய 7 TMC நீரை வழங்குவதற்கான கோரிக்கை தற்போது காவிரி நீர் ஒழுங்காற்று கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். 83rd காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய கூட்டம் காணொலி வாயிலாக தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒழுங்காற்று குழுவினுடைய தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் குழுவினுடைய செயலர் டி டி சர்மா மற்றும் உறுப்பினர் கோபால் ராய் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றுள்ளார்கள். தமிழ்நாட்டின் சார்பாக குறிப்பாக காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகிய இரண்டு பேரும் பங்கேற்று பல்வேறு தரவுகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிறார்கள். மிக முக்கியமாக தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் இருக்கும் நீரை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த 15 நாட்களுக்கு 12,500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கமானது இன்றைய கூட்டத்தில் வலியுறுத்தி வருகிறது. கடந்த ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரினுடைய ஒட்டுமொத்த அளவு என்பது 123 TMC ஆக இருக்கிறது. ஆனால் இந்த 123 TMC நீரில் மொத்தம் 40 TMC அளவிலான நீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. மீதி 80 மேற்பட்ட TMC அளவிலான நீர் என்பது இன்னும் நிலுவையில் தான் இருக்கின்றது. இந்த நீரை உடனடியாக திறக்காவிட்டாலும் கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டி நிலுவையில் இருக்கும் அந்த 7 TMC நீரை உடனடியாக பாசன தேவைகளுக்கு கர்நாடகம் திறப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைய கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றார்கள். காவிரி ஆணையத்துடைய தரவுகளின் அடிப்படையில் நீர் அளவை குறைக்காமல் முழு அளவையும் திறப்பதற்கான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கமானது திட்டவட்டமாக இன்றைய கூட்டத்தின் பொழுது வலியுறுத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் வரும் அக்டோபர் மாதம் திறக்க வேண்டிய 20.22 TMC நீரையும் உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் எனவும் சம்பா காலத்திற்கு அது மிகவும் அவசியம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் மிக முக்கியமாக இன்றைய கூட்டத்தின் பொழுது முன்வைத்து வருகிறார்கள். தமிழகத்தில் நிலவும் அந்த நீர் பற்றாக்குறையினுடைய தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் இன்றைய ஆலோசனையின் பொழுது தமிழ்நாட்டு அதிகாரிகள் முன்வைக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவிரி படுகையில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள நீர் வரத்து, நீர் இருப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் வானிலை மாற்றங்கள் குறித்த அந்த அளவுகளையும் இன்றைய கூட்டத்தின் பொழுது காவிரி ஒழுங்காற்று குழு ஆணையமானது மிக முக்கியமாக ஆலோசிக்க உள்ளது. கடந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரை பில்லிகுண்டுலு உள்ளிட்ட அணைகளில் கணக்கிடப்பட்ட ஒட்டுமொத்த பற்றாக்குறை அளவு எவ்வளவு என்பது தொடர்பான ஒரு தரவுகளையும் இன்றைய ஆலோசனையின் பொழுது அதிகாரிகள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். கடந்த 2022 முதல் 2023 எவ்வளவு நீர் அளவீடு என்பது காவிரியில் கணக்கிடப்பட்டது. தற்பொழுது நடைபெறும் இந்த பாசன ஆண்டு 2023 முதல் 2024 பாசன ஆண்டிற்கு தேவையான நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரினுடைய இறப்பு, நீர் இருப்பு, நீர் வரவு மற்றும் மழை பொழிவு ஆகிய தரவுகளையும் சரிபார்த்து அதனுடைய ஒப்பீடையும் தற்பொழுது இன்றைய ஆலோசனையின் பொழுது அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். கடந்த 2023 முதல் 2024 பாசன ஆண்டு வரை காவிரி படுகையில் இருக்கும் அனைத்து அணைக்கட்டுகள் மற்றும் கால்வாய்களில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய நீரினுடைய மாதாந்திர அளவு எவ்வளவு இருக்கிறது என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்வைத்து தற்பொழுது இன்றைய கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் நீர் கசிவு உள்ளிட்டவற்றை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பான ஒரு தொழில்நுட்ப ரீதியிலான ஆலோசனையும் இன்றைய கூட்டத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்திற்கு எவ்வளவு நீர் திறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது அதிகாரப்பூர்வமாக ஒரு பரிந்துரையாக காவிரி ஒழுங்காற்று குழுவால் இன்று பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளீர்கள்.